உப்புக்கும் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருப்பதற்கும் என்ன அர்த்தம்? இதுக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது, இதுக்கும் ஒரு வரலாறு இதற்கு பின்னாலே இருக்கிறது. மார்க்கு 9:50 உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். இங்கே பாருங்கள், வேதவசனத்தில் உப்பை குறித்து சொல்லிவிட்டு உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருந்தால் என்ன விளங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கீழே இருக்கிற வசனம் சொல்கிறது, ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். நான் கேட்குறோம், உப்புக்கும் சமாதானத்துக்கும் ஒருத்தரோட ஒருத்தர் சமாதானமாக இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? எத்தனையோ பேர் இந்த வசனத்தை படிச்சிருக்கிறோம், இந்த வசனம் நல்லா நமக்கு தெரியும். ஆனால் உப்புக்கும் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருப்பதற்கும் என்ன அர்த்தம்? இதுக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது, இதுக்கும் ஒரு வரலாறு இதற்கு பின்னாலே இருக்கிறது. அந்த நாட்களிலே, ரோமர்கள் நாட்களிலேயும் அந்த நாட்களிலும் என்ன செய்தார்கள்? இந்த உப்பை சமாதானத்திற்காக பயன்படுத்தினார்கள். உப்பை சமாதானத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாக பயன்படுத்தினார்கள். ஆகவே இது சமாதானம், நண்பர்களுக்கு ஒருவரோடு ஒருவர் நண்பர்களாக இருப்பதற்கு அடையாளமாக இந்த உப்பு பயன்படுத்தப்பட்டது. ஒருவேளை ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க திடீர்னு எதிரிகளாக மாறிட்டாங்க, ஒருவருக்கு நிறைய பகை, பயங்கர சண்டை, பயங்கர பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு பேரையும் கொண்டு வந்து அவர்களை நண்பர்களாக மாற்றுவதற்கு ஒருவர் இன்னொருவருக்கு உப்பையும், இன்னொருவர் இன்னொருவருக்கு அவருக்கு உப்பையும் என்ன பண்ணுவாங்களாம், ஒருவர் ஒருவர் மாற்றிக்கொள்வார்களாம். அப்போ உப்பை ஒருவரோடு ஒருவர் மாற்றிக்கொண்டால் அது நண்பர்களுக்கு அடையாளமாக மாறுதப்போ, விரோதிகள் நண்பர்களாக மாறுகிறார்கள். ஜனங்களுக்கு முன்னால் அவர் கொஞ்சம் உப்பெடுத்து, அவர் கொடுத்த உப்பெடுத்து அவர் கொஞ்சம் வாயில் போட்டுக்குவார், இவர் கொஞ்சம் உப்பெடுத்து அவர் வாயில் போட்டுக்குவார். போட்டுட்டாங்கன்னா தே ஹவ் பிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடையாளம்தான் உப்பு. அப்போ ஆண்டவர் அந்த பின்னணியை வைத்து தான் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார், உப்பு நல்லது தான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவார்கள், உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருங்கள், சமாதானத்தை உண்டாக்குகிறவர்களாய் இருங்கள். எப்படி உப்பு ஒரு ஆளை இன்னொரு ஆளோடு சமாதானத்தில் அது உண்டாக்குகிறதோ, அதே போல் நாம் உப்பாக இருந்து சுறுசுறுன்னு கோபம் வர ஆளாக இருக்கக்கூடாது, சமாதானம் பண்ணுற ஆளாக இருக்கணும். உப்புக்கு சாரம் இருக்கிறது, உப்புக்கு காரம் இல்லை. நல்ல ஞாபகம் வச்சுங்க, மிளகாக்கு தான் காரம், உப்புக்கு சாரம். சாரம் என்பது வேற, காரம் என்பது வேற. சாரம் என்றால் அது எந்த இடத்துல சேர்கிறதோ அந்த இடத்துல அது ருசியை கூட்டக்கூடியது. ருசி இல்லாத ஒரு பொருளுக்கு ருசியை கொடுக்கக்கூடியதுக்கு தான் சாரம் அப்படின்னு பேர். சப்போர்ட் நம்மளாம் பார்த்துருப்போம், சாரம் கட்டி தான் பெயிண்ட் அடிப்பாங்க, சாரம் கட்டி தான் பூசுவாங்க, பார்த்துருக்கீங்களா வீட்டுக்கெல்லாம். அப்போது சாரம் எதுக்கு? சப்போர்ட்டுன்னு அர்த்தம். காரம் எதற்கு? எதுக்கு? உப்பு காரம் அல்ல, உப்பு சாரம், சப்போர்ட். அப்போது உப்பு என்ன செய்கிறது? ஒருவரை இன்னொருவரோடு சமாதானம் பண்ணுவதற்கு காரணமாக இருக்குது. அப்போ நாம் ஒரு ஆளை இன்னொரு ஆளோடு சமாதானமாக இணைப்பதற்கு காரணம் உள்ளவர்களாக இருக்கணும். நாம் உப்பாக இருந்து இன்னொரு ஆளை இன்னொரு ஆளோடு இணைக்கணும். ரெண்டு பேர் சண்டை போட்டிருக்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்? உப்பாக இருந்து இணைக்கணும். காரமாக இருந்து என்ன பண்ணக்கூடாது? மிளகாவாக இருந்து அவங்க கோபத்தை அதிகமாக்கக்கூடாது. வேதவசனம் சொல்கிறது, இதற்காகவே ஆண்டவர் இந்த வசனத்தை சொன்னார். பாருங்கள், 2 Chronicles 13:5 இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 2 Chronicles 13:5 இஸ்ரவேலை என்றைக்கும் ஆளும் ராஜ்யபாரத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாய் கட்டளை இட்டதை நீங்கள் அறியீர்களா? இங்கே வேதவசனத்தில் எங்கேயாவது உப்பு இருக்கா பாருங்கள், எங்கேயாவது உப்பு இருக்குதா இந்த வசனத்தில்? கொஞ்சம் நல்லா பாருங்கள். இஸ்ரவேலை என்றைக்கும்
ஆளும் ராஜ்யபாரத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாய் கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்களா? உப்பு இருக்கா? உப்பு மிஸ்ஸிங். தமிழ் வேதாமத்தில் உப்பு வந்து கைவிடப்பட்டிருக்கிறது, தவற விடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் இப்படி வருகிறது, உப்பின் உடன்படிக்கையாய் கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்களா? கவனன்ட் ஆஃப் சால்ட். ஆங்கில வேதாமத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கவனன்ட் ஆஃப் சால்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது உப்பின் உடன்படிக்கை, அப்போது உப்பின் மூலமாக ரெண்டு பேர் சமாதானம் பண்ணுவதற்கு, உடன்படிக்கை பண்ணுவதற்கு உப்பு காரணமாக இருக்கிறது. இப்போ தேவனுடைய பிள்ளையே, அப்போ இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்குவதற்கு, குடும்பங்களிலே சமாதானத்தை உண்டாக்குவதற்கு, யாருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளோ வேதனைகளோ கண்ணீரோ அவர்களுக்கு சமாதானத்தை உண்டாக்குவதற்கு தேவன் நம்மை உப்பை போன்றவர்களாக, சமாதானம் பண்ணுகிறவர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார்.